அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி கிரேட் செட்டிநாடு கிச்சன். தமிழ்நாட்டில் விளையிற ஆயிரக்கணக்கான அரிசி வகையில் ரொம்ப பாரம்பரியமான அரிசி வகையில் ஒன்று மாப்பிள்ள சம்பா அரிசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த மாப்பிள்ள சம்பா அரிசியை வச்சு புட்டு செய்ய போகிறோம். இந்த மாப்பிள்ள சம்பா அரிசி பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம், டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அல்சர் பேஷண்ட்ஸு, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களாம் வந்துட்டு இதை ரெகுலராக சேர்த்துட்டே வரலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்துட்டு அவங்க ஃபுட் ரொட்டீனில் சேர்த்துட்டே வர்றது நல்லது. அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்களும் வந்துட்டு இதை சேர்த்துக்கலாம். ஒயிட் ரைஸ்க்கு பதில் இதை எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த ரைஸை வந்துட்டு டைரெக்டாக வேக வச்சு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். வேகிறதும் டைம் எடுக்கும், சாப்பிட்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம மாவாக அரைச்சி வச்சு அதில் புட்டோ குழுக்கட்டையோ இட்லியோ தோசையோ அப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆண்கள் வந்து அவங்களோட தினந்தோறும் உணவு பழக்கத்தில் இதை சேர்த்துட்டே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஸ்ட்ரேட் கேன்சரான ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாப்பிள்ள சம்பா அரிசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு இது ரொம்பவே உதவுது. நம்ம இன்னைக்கு செய்ய போகிற இந்த மாப்பிள்ள சம்பா புட்டுக்கு ஃபஸ்ட்டு புட்டு மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாப்பிள்ள சம்பா அரிசியை வந்துட்டு ஊற வச்சிடலாம். இதை வந்து 5-7 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். ஊறினக்கப்புறம் இதை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக்கி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம். இப்போ நான் அரிசியை ஊற போட்டால் இதை ஒரு 5 மணி நேரம் கழித்து அரைச்சிக்குவோம். இப்போ அந்த அரிசியை ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியை பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம வடிகட்டிட்டு உடனே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வடிகட்டினோன்னே ஒரு துணி விரித்து அதில் நிலக்காய்ச்சலாக காய விட்டுருவாங்க. காய வச்சக்கப்புறம் தான் எடுத்து மிக்சியில் போட்டு அரைப்பாங்க. ஆனால் அப்படி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம புட்டாகவும் இருக்கட்டும் இல்லை அதை வச்சு நம்ம செய்கிற கொழக்கட்டையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும், வர வரன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கே. அது சாஃப்டாக இருக்கணும்னா இப்படி டைரெக்டாக அப்படியே வடிகட்டினோன்னு உடனே போட்டு அரைச்சி செஞ்சோம்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வடிகட்டியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நம்ம அரைச்செடுத்துக்குவோம். இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு தடவை நம்ம சளிச்சிடலாம். இதை சளிச்சக்கப்புறம் அந்த குறக்குறன்னு இருக்கிறத திருப்பி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதையும் திருப்பி சளிச்சுக்குங்க. பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஒரு வெறும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைரெக்டாக போட்டு அரைச்சோம் இல்லையா, அதனால் வந்து ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா வந்துட்டு சீக்கிரம் கெட்டுரும், அந்த ஒரு மாதிரி பூசணம் பிடிச்சிரும். அதனால் வந்துட்டு இதை வறுத்து தான் எடுத்து வைக்கணும். இதோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா சூடேறி ஒரு வாசம் வரும், வாசம் வந்து நல்லா ஆவி பறக்கும், அது வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், மாவுலேருந்து ஆவி பறக்குது. இதுதான் இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு அந்த மாவில் வந்து சூடு ஏறணும். ஏறினா தான் வந்துட்டு அந்த மாவு கெட்டு போகாது, அதுமாதிரி நல்ல மணமாக இருக்கும். அதை வறுக்கும் போதே நல்ல வாசமாக இருக்கும். அது வரைக்கும் வறுத்துக்குங்க. நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக 2 மாதம் வரைக்கும் இந்த மாவை வச்சுக்கலாம், கெட்டே போகாது. இப்போ அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நல்லா ஆற விடுங்க. ஆறுனக்கப்புறம் தொட்டிங்கன்னா அது அப்படியே மணல் மணலாக இருக்கும். இப்போ நான் புட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தையெல்லாம் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். வச்சுட்டா வந்து 2 மாதம் வரைக்கும் கிடவே கிடாது. இதில் நீங்கள் வந்துட்டு கொழுக்கட்டை செய்யலாம், இடியப்பம் செய்யலாம், எது செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரி விட்டுட்டே வரணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சுடு தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சர் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தண்ணியை மொத்தமாக அப்படியே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் பிசரணும். இப்போ எந்த புட்டாக இருந்தாலும் அதோட பக்குவம் பார்த்திங்கன்னா, அந்த பிசரி முடித்தோன்னே நம்ம மாவை எடுத்து இப்படி பிடிக்கும்போது பிடிக்க வரணும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம பிசரின மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து இதை ஒரு இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வேகிறதுக்கு மினிமம் ஒரு 15 நிமிஷமாச்சும் எடுக்கும் நல்லா வெந்து வர. அதனால் வந்துட்டு போதுமான அளவுக்கு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிக்கிங்க. அதே மாதிரி இந்த இட்லி தட்டில் வந்துட்டு துணி போட்டு வைக்கலாம். துணி இல்லாமல் வைக்கணுன்னா லைட்டாக எண்ணெய் தடவியோ நெய் தடவியோ வைங்க. அதே மாதிரி புட்டுக்குழாய் இருந்தால் அதுலேயும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் இப்போ வந்து பெசர்ன மாவை 2 பேட்சாக வைக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு மொத்தமாக வச்சோம்னா அது ஒரு மாதிரி தண்ணி வடிஞ்சு சொத சொதன் ஆயிரும். அதனால் நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா பேட்ச் பேட்சாக வச்சுக்கோங்க, மொத்தமாக வைக்காமல். அதே மாதிரி மாவை வச்சு முடித்தோன்னே
இப்படி விரலை வச்சு ஓட்டை போட்டுக்குங்க. அது வந்து சீக்கிரம் வேகிறதுக்கு உதவும். இப்போ இட்லி சட்டியை மூடிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்திருக்கும். நம்ம திறந்து பார்க்கலாம். புட்டை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதை இப்போ வந்துட்டு இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த புட்டில் நம்ம தேவைக்கேற்ப சர்க்கரையும் தேங்காய் பூவையும் போட்டு கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு உங்கள் விருப்பப்பட்டதை போட்டுக்கலாம். சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்குங்க. நெய் வாசனை பிடிக்கும்னா 2 ஸ்பூன் நெய் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம புட்டு ரெடி. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வீடியோக்காக சொல்லலை. நம்ம நார்மலாக அவிக்கிற பச்சரிசி புட்டோட இந்த அரிசியில் அவிக்கிற புட்டு வந்து பல மடங்கு சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.